அப்போது முதலாவது ஜயது பின் ஜாபித் அவர்களுடைய பணி என்பது குறைவுபட்ட ஒன்று அப்படிங்கிறதுக்கான முதல் அறிக்கையே முதல் அந்த ஒப்புதல் சீட்டை எங்கிருந்து விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜயது பின் அவர்கள்கிட்ட அவர்கிட்ட இருந்தே விழுகுது இப்படி குரான்லேருந்து ரெண்டு அத்தியாயங்கள் காணாமல் போயிருக்கிறது வசனங்கள் காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மிக முக்கிய சகாபிகள் பதிவு செய்து வைத்திருக்கிற ஹதீசுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமைத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அதனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நாமே இறக்கணும் இதை நாமே பாதுகாப்போம் என்கிற பாதுகாப்பு இங்கே அடிப்படையிலேயே முதல் முதலேயே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு முகமது அவர்கள் சொன்ன அதே மாதிரி தான் குரான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குரியான ஒன்று மிக முக்கியமான சகாபாக்கள் முகம்மது அவருடைய வசனத்துக்கு மாற்றமாக செயல்பட்டவர் தங்களுடைய விஷயத்தை துணிந்து மக்களிடத்திலே திணித்தார் தயமம் பண்ணணும் அப்படிங்கறத மறைக்கிறார் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை குரானை அதிகமாக மனப்பாடம் பண்ணினவர் மறைத்து கொண்டார் அவருக்கு விருப்பம் இல்லை அதை வெறுத்தார் அல்லாஹ் சொல்ற விஷயத்தை அவர் வெறுத்தார் மறைத்தார் குரானை நமக்கு கொண்டு வந்து சேர்த்ததிலே மிக முக்கியமான பொறுப்புடையவர்கள் ஆனால் அவர்கள் தான் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் குரானுக்கு மாற்றமாக அல்லாவுக்கு மாற்றமாக தூதருக்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் முழு குரானையும் மனப்பாடம் பண்ணினவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து குரானிலோ ஹதீஸிலோ அங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகளோ நம்பிக்கை இல்லாதவர்களோ எரித்தால் அது வேற விஷயம் நம்பிக்கையாளர்கள் அன்றைக்கு எரித்தார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க அதாவது மேலே இருக்கக்கூடிய குரான் வசனம் வந்து உஸ்மான் இன்னைக்கு தொகுத்த குரான்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த குரானுக்கு ஒத்துப்போகுது கீழே இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் அவருடைய குரான் சொல்லப்படுகிற அந்த குரானுக்கு பல வகையிலும் வேறுபடுகிறது வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான செய்தி அது எப்படி மூவாயிரத்தி எட்நூத்தி பத்திலும் நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்திலும் புதிதாக ஒரு நபருடைய பெயரை அவர்கள் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் புதிதாக இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் அந்த பழைய வீடியோக்களை நீங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்க்கலாம் ஆண்டவர் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும்மாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி வாயிலாக சில க விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது வயது நிரம்பின ஒரு வாலிபர் தான் முதல் குரான் தொகுப்பு அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருடைய பெயர் ஜயது பின் ஜாபீத் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் குரான் இறங்கின காலத்திலே பிறக்காதவராக இருந்தார் ஏறக்குறைய பதினோரு வயதுக்கு பிறகுதான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளாக ஒரு வருகிறார் குரான் முதல் தொகுப்பு நேரத்தில் அவருக்கு இருபது வயது தான் நிரம்பி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் அல்லாத எத்தனையோ பேர் வந்து அன்றைக்கு நாட்களிலே குரானை நன்கு மனப்பாடம் செய்திருந்த குரானை அறிந்திருந்த சஹாபிகள் அன்றைக்கு இருந்தபோதும் கூட பின் சாபித் அந்த முதல் குரானை தொகுப்பதற்கு நியமிக்கப்பட்டது என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் இஸ்லாமிய வரலாறுகளில் இருந்து பார்க்க முடிகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இருபது வயது வாலிபராக இருந்தால் என்ன அவருக்கு நிறைய திறமைகள் இருந்தது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வரலாம் ஆனால் நாம் இருபது வயது வாலிபருக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்ல வரல ஆனால் அவருடைய பணி என்பது அவரை காட்டிலும் திறமையானவர்கள் இருந்தபோது அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட பணி சிறப்பாக இருந்ததா அப்படின்றதான் ஒரு கேள்வி குரான் என்பது உலக முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிற அந்த புத்தகம் ஒரு இருபது வயது நிரம்பின ஒரு மனிதரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதில் எவ்வளவு விதமான நம்பகத்தன்மை இருந்தது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கேள்விக்குறியாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் குரானை தொகுத்த அந்த நபரே ஜைதபின் ஜாபித் அவர்களே கடந்த வீடியோவில் பார்த்த அந்த ஹதீஸின்படியே பார்த்தீங்கன்னா அவர்தான் முதலாவது தன்னுடைய குரானிலே குறை இருக்கிறது என்பதை முதல் முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யாரோட ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜயது பின் ஜாபீத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நாம் எடுக்க போகிறோம் அவர் தான் முதலாவது சொல்லுகிறார் நான் தொகுத்த குரானிலே ஒரு வசனம் விடுபட்டு நான் பல ஆண்டுகள் கழிந்து தான் கண்டுபிடிக்கிறார் அதாவது ரெண்டாவது குரானை வந்து அதை பிரதி எடுக்கிற வேலையில தான் அதை கண்டுபிடித்தார் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதை நம்ம அந்த அதிசுகளில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது முதலாவது ஜயது பின் ஜாபித் அவர்களுடைய பணி என்பது குறைவுபட்ட ஒன்று அப்படிங்கிறதுக்கான முதல் அறிக்கையே முதல் அந்த ஒப்புதல் சீட்டை எங்கிருந்து விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜயதுபின் ஜாபித் அவர்கள்கிட்ட இருந்தே விழுகுது நான் தொகுத்த குரானிலே ஒரு வசனம் விடுபட்டு இருந்தது அது ஒரு நபரிடத்திலிருந்துதான் அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் ரெண்டாவது குரான் பிரதி எடுக்கிற நேரத்தில் சொல்லுகிறதை பார்க்குறோம் இதைத்தான் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது யார் இந்த அறிக்கையில மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் அவர்கள் கலிஃபா உஸ்மான் அவர்கள் தான் ரெண்டாவது நபராக இருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகில் புகாரி மூவாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது அதிசல நீங்க வாசிக்கும் போது அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுக்கப்பட்ட குரானை இரண்டாவது முறையாக பிரதி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பணி வருகிறது முந்தைய குரானுக்கும் இதுக்கும் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன காலகட்டங்களில் தான் இந்த குரான் வந்து பிரதி எடுக்கப்படுகிறதாக பதியப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே அப்படியானால் அந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே இருபது வயது நிரப்பினவராக இருந்த ஜாயிது பின் சாபித் அவர்கள் மிக மூத்த ஒரு சகாபியாக ஏறக்குறைய நாற்பத்தைந்து வயது நாற்பத்தேழு வயதில் அவர் நல்ல ஒரு அனுபவம் பெற்ற சகாபியாக இருந்திருப்பார் ஆனால் உஸ்மான் அவர்கள் அந்த பொறுப்பை முழுமையாக சயித் பின் சாபித் அவர்களிடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதே ரெண்டாவது ஒரு அறிக்கையாக இருக்கிறது சயித் பின் சாபித் அவர்களுடைய அந்த குர்ஆனிலே அவருக்கு முழுமையான ஈடுபாடுகள் அன்றைக்கு இருந்த சகாபிகளுக்கு இருக்கவில்லை அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நாம் பார்க்க முடிகிறது அதில் குறிப்பாக உஸ்மான் அவர்கள் என்ன செய்கிறார் அந்த அதீஸ்லான்னு பார்த்தா அதீசை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உஸ்மான் ரலி அன்னை அப்சாவிடமிருந்து குரான் பதிவுகளை வாங்கி வரச் செய்து ஜயது பின் ஜாபித் அப்துல்லா இப்னு சுபைர் ஜயத் இப்னு ஆஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ஆகியோரை அழைத்து அவற்றை பிரதி எடுக்க பணித்தார்கள் அவர்கள் ஏடுகளில் அவற்றை பிரதி எடுத்தார்கள் உஸ்மான் அன்சாரியான ஜயது பின் ஜாவித்தை தவிர உள்ள குறைஷிகளின் மூன்று பேர் கொண்ட குழுவிடம் நீங்கள் மூவரும் ஜயது பின் ஜாபித்தும் குரானில் ஏதேனும் ஒரு இலக்கண விஷயத்தில் கருத்து வேறுபட்டால் குறைசிகளின் மொழி வழக்கிலேயே அதை எழுதுங்கள் ஏனெனில் குரான் குறைசி மொழி வழக்கில் தான் இறங்கியது என்று கூறினார்கள் அக்குழுவினரும் அவ்வாறே செய்தார்கள் இங்கே ரொம்ப கவனமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைதுபின் ஜாபித் அவர்களை ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாற்பத்தேழு வயது நிரம்பின அனுபவம் பெற்ற ஒரு நபராக இருக்கும்போது உஸ்மான் அவர்கள் அவரை தனியாக அந்த குரான் தொகுப்பு விஷயத்தில் விடல அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அந்த விஷயத்தோடு நிறுத்தவில்லை ஏற்கனவே பதிவு செய்திருந்த குரானிலே கூட ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஷியரில் மூன்று பேரை அவரோடு கூட போகிறார் இவர் ஒரு அன்சாரியானவர் அன்சாரின்னா உங்களுக்கு தெரியும் மதினாவிலே முகமது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ கு குறைஷிகளாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மக்காவாசிகள் இவர்கள் மக்காவிலே முகமது அவர்களுடைய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் குறைசியர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப இவங்களை வந்து கூட அமர்த்தி ஜயது பின் ஜாபித் அவர்களை இணைத்து இந்த குரான் பிரதி எடுப்பை தொடங்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் இங்கே தான் மிக முக்கியமான ஒரு கருத்து பதியப்படுகிறது நீங்கள் குரேஷியருடைய மொழி வழக்கின்படி தான் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இங்கே உஸ்மான் கட்டளை எடுக்கிறதை பார்க்குறோம் ஏற்கனவே ஜயது பின் ஜாபித் இருபது வயதிலே தொகுத்து வைத்திருந்த குரானிலே பல சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உஸ்மான் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள் அதனால் குரைசியர் மொழி வழக்கத்தின்படி தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல அவர் பதிவு செய்ய வைத்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் ஏற்கனவே ஜைது பின் சாபித் அவர்கள் தொகுத்த அந்த குரான் என்னவாக மாறினது இருபது வயதிலே தொகுக்கப்பட்ட அந்த குரான் எங்கே அவர் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஒரு குழுவினரோடு கூட தொகுக்கப்பட்டு அதை மாற்றி எழுதின குரான் தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அப்படியானால் அப்சா அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த குரான் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிற்காலத்திலே அந்த குரான் தொகுப்பு மர்வான் பின் ஹாக்கம் அவர்களால் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாற்றிலே தகவல்கள் பதியப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மூல குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் குரான் அதாவது ஏற்கனவே முகமது அவர்கள் காலத்தில் முகமது அவர்கள் சில குரான் பிரதிகளை தொகுத்து வைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு அவருடைய சகாபிகள் மிக நெருக்கமான சகாபிகள் எல்லாரிடத்திலும் குரான் இருந்தது அதெல்லாம் ஒரு எல்லாவற்றையும் உஸ்மான் அவர்கள் எரித்து விட்டார்கள் உதுமான் அவர்கள் எரித்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஜெயது பின் சாபித் அவர்களால் முதல் முதலாக தொகுக்கப்பட்ட இருபது வயதிலே தொகுக்கப்பட்ட அந்த குரானும் பிற்காலத்திலே அதுவும் எரிக்கப்பட்டது அப்படிங்கிறது முஸ்லிம்களாலேயே எரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இங்கே இந்த ஜயது பின் சாபித் அவர்கள் தொகுத்த அந்த முதல் குரானிலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதாவது அவர் வந்து கண்டுபிடிச்சது ஒரு வசனம் தான் கண்டுபிடிச்சார் நான் வந்து ஒரு வசனத்தை விட்டுட்டேன் அப்படின்னு ஆனால் அவர் தொகுத்த குரானை குறித்து இப்னு மசூத் அவர்கள் சொல்லும் போது அவர் அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீல் திருமதி அப்படிங்கிற அதிசல இபுனு மசூத் அவர்கள் சொல்லுகிறார் இந்த ஜாய்பின் ஜாபித்துடைய குரானை தயவு செய்து மறைத்து விடுங்கள் ஏன்னா இந்த மனிதருடைய குரான் வந்து முழுமையானதாக இருக்கவில்லை அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார் அது மட்டும் இல்லை அவர் வந்து ஜயதுபின் சாபித் அவர்களை பற்றி விமர்சிக்கும் போது நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட போது அவர் ஒரு அவிசுவாசியான நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுடைய முதுகுத்தண்டில இருந்தார் அதாவது அவருடைய தகப்பனருடைய முதுகுத்தண்டில இருந்தார் அவர் ஒரு நம்பிக்கை இல்லாதவர் அதாவது முஸ்லீம் அல்லாதவருடைய ஒரு முதுகுத்தண்டில இருந்தார் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட போது அப்படின்னு சொல்லுகிறார் இபுனாஸ் மசூத் அவர்களை குறித்து பார்க்கும்போது அவர் ஏறக்குறைய ஆறாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ அவ்வளவு முக்கியமான மிக முக்கியமான ஒரு சகாபி அது மட்டும் அல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை குரானுடைய அத்தியாயங்களை நேரடியாக முகமது அவர்களிடமிருந்து கேட்டவர் இப்னு மசூத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல இப்னு மசூதே இந்த ஜாயிது பின் சாபித் அவர்களை குறித்து விமர்சிக்கிறார் இந்த குரானை தயவு செய்து மறைத்து விடுங்கள் அல்ல உங்களுக்கு மறுமை நாளில் அதுக்கான இதை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த ஹதீஸ் மூலமாக அப்போ இதுலேருந்து நமக்கு வெளிப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த குரானை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அதில் குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இந்த இபுனு மசூதுக்கு சொல்லுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது கேட்கலாம் ஒரு தனி மனிதர் ஆயிற்று அப்படின்னு கேட்கலாம் அப்படி நம்ம சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இபுனு மசூது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இபுனு மசூதை குறித்து பார்க்கிறோம் உதாரணத்துக்கு அந்த தமிழ் அதீஸில் நூற்றி எழுபதாவது அதீஸ் அல்கமா அவர்கள் கூறியதாவது கைசபின் மர்வான் ரஹ் அவர்கள் கலிஃபா உமர் அவர்களிடம் வந்து இறை நம்பிக்கையாளரின் தலைவரே நான் ஈராக்கிலும் கூப்பா நகரிலிருந்தும் வருகிறேன் அங்கு ஒருவர் தான் மனநமிட்டு வைத்துள்ள குரானை எழுத்து பிரதிகளில் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அதை கேட்டு உமர் அவர்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்றார்கள் எந்த அளவுக்கென்றால் ஒட்டக சேனத்திலிருந்து இரு பகுதிகளை அடைத்துக் கொள்ளும் விதத்தில் அவர்கள் உடல் உப்பில் புடைத்துக்கொள்ளும் கொள்ளும் அளவுக்கு போய்விட்டது பிறகு அவர்கள் உமக்கு கேடு உண்டாகட்டும் யார் அந்த மனிதர் என்று கேட்டார்கள் அதற்கு கைஸ் அவர்கள் அப்துல்லா இபின் மசூத் அவர்கள்தான் அந்த மனிதர் என்று விடையளித்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கோபம் படிப்படியாக விலகி கோபம் தணிந்து முன்பிருந்த நிலைக்கு அவர்கள் வந்தார்கள் பிறகு உமக்கு கேடுண்டாகட்டும் அல்லாவின் மீது ஆணையாக அவரை விட இதற்கு தகுதி வாய்ந்த ஒருவர் மனிதர்கள் எஞ்சி இருப்பதாக நான் அறியவில்லை இது குறித்து உமக்கு ஒரு செய்தியை கூறுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அதிச பின்பாக கூறுகிறார் அப்ப இபு மசூதை குறித்து உமர் பின் அல் கதாப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரானை தொகுக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களுக்குள்ள அவரை தவிர வேறு யாரும் எஞ்சி இருக்கிறவங்க இருக்கல அப்படின்ற அளவுக்கு இபுனு மசூத் அவர்களை குறித்து உமர் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த இபின் மசூத் தான் சொல்லுகிறார் ஜயது பின் ஜாபித் அவர்களுடைய குரானை நீங்கள் தயவு செய்து மறைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ அடுத்த கட்டமாக நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி உமர் பின் அல்கத்தாப் அவர்கள் இந்த ஜயது பின் ஜாபித்துடைய குரானை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஜலாலுதீன் சுயத் என்கிற மாபெரும் அறிஞர் இஸ்லாமிய அறிஞர் எழுதிய அல் சுயூத்தி இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இத்துக்கான் அப்படிங்கிற புத்தகத்தில் அவருடைய இதில் பதிவு செய்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானிலே இருந்த ரஜிகி குறித்ததான வசனங்கள் விடுபட்டிருக்கிறது அப்படின்னு உமர் அவர்கள் கருத்து முரண்பட்டார்கள் ஜைது பின் ஜாபித்துடன் அப்படிங்கிற செய்தி அங்கே பதிவு இது வந்து நம்ம ஆதாரபூர்வமான அதீஸுகள்லருந்தே எடுக்க முடியும் புகாரி அதீஸ் புத்தகம் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது போன்ற ஹதீஸுகளில் நீங்க இங்கே சொல்லப்படுகிறது அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் முகமது அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பினான் மேலும் அவர்களுக்கு குரான் என்னும் வேதத்தை அருளினான் அல்லாஹ் அருதி வேதத்தில் கல்லறியும் தண்டனை ரஜிகி குறித்த வசனம் இருந்தது அதை நாங்கள் ஓதி இருக்கிறோம் அதை புரிந்து மனநமிட்டு இருக்கிறோம் இறை தூதர் அவர்கள் மனம் முடித்தவர் விபச்சாரம் புரிந்தால் அவருக்கு கல்லறி தண்டனை அதாவது ரஜினி நிறைவேற்றுவர்களாக உள்ளார்கள் அவர்களுக்கு பிறகு நாங்களும் அத்தண்டனை நிறைவேற்றியுள்ளோம் காலப்போக்கில் மக்களில் சிலர் அல்லாவின் மீது ஆணையாக இறைவேதத்தில் கல்லறி தண்டனை குறித்து வசனங்களை நாங்கள் காணவில்லை என்று கூறி இறைவன் அருளிய கடமைகளின் ஒன்றை கைவிடுவதன் மூலம் வழி தவறி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் மனம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் புரிந்து அதற்கு சாட்சி இருந்தாலோ கர்ப்பமுண்டானாலோ ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தாலோ அவர்களுக்கு கல்லறி தண்டனை உண்டு என்பது இறைவேதத்தில் உள்ளதாகும் பிறகு நாங்கள் ஓகி வந்த நிலையில் இறைவேதத்தில் இதையும் ஓதி வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் அப்போ அங்க ரஜிக் குறித்ததான கல்லெறி குறித்ததான குரான் வசனம் குரானில் இருந்தது ஆனால் அது பிற்காலத்திலே அந்த குரான் வசனம் விடுபட்டு விட்டது அந்த குரான் வசனம் எப்படியோ அதை வந்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உமர் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சரி இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உஸ்மான் அவர்கள் தொகுக்கும்போது சொன்னார் இந்த குரான் வந்து ஒரு வட்டார மொழி வழக்கில் அதாவது குறைசியருடைய வட்டார மொழி வழக்கில் தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை இபு மசூத் அவர்கள் சொல்லும் போது நான் ஏற்கனவே நம்ம இதை பதிவு பண்ணியிருந்தோம் ஏழு வட்டார வழக்குகளில் தான் குரான் இறங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது அப்படியானால் குறைசியருடைய வழி வழக்கத்தின்படி தான் வந்தது அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் ரெண்டாவது குரான் எடுப்பும் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நாம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் குரானுக்கு மிக நெருக்கமான சகாபிகள் அப்படின்னு சொல்லும்போது அலிபின் அல் கதாப் அவர்களை பார்க்கிறோம் அவர்கள்தான் முகமது அவர்களோடு கூட சிறு வயதிலிருந்தே அவரோடு கூட வாழ்ந்தவர் இஸ்லாமை ஆரம்ப காலத்தில் ஏற்ற கொண்டவர்கள் அவரும் ஒருவர் அவர்தான் குரானை குறித்த அதிகமான அறிவை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்த அறிஞர்கள் பலரும் சொல்லுகிற செய்திகள் வரலாறுகளில் அங்கங்கே அங்கே பதியப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அங்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை குரானுடைய தொகுப்பு நேரங்களில் அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி இப்போ இபனு மசூத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மூன்று அத்தியாயங்களை இன்றைக்கு இருக்கிற குரானில் இருக்கக்கூடிய மூன்று அத்தியாயங்களை அவர் குரானுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை உதாரணத்துக்கு முதல் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திகா கடைசி ரெண்டு அத்தியாயங்களையும் நூற்றி பதிமூணு நூற்றி பதினான்கு அத்தியாயங்களையும் அவர் குரானுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்கிறது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உபய் இபினு காப் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்குறோம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை தூதர்கிட்ட இருந்து வர எந்த செய்தியுமே நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்து வைத்திருந்தவர் அப்படிப்பட்ட நபருடைய அந்த குரான் பிரதிகளும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவருடைய கருத்தும் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான கருத்து அதனால் நாங்கள் பல நேரத்திலும் உபயபுனி காப்புடைய விஷயத்தை நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உமர் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு ஒரு அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது அப்போது இது ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயபுனு காப் அவர்கள் இன்னும் ரெண்டு அத்தியாயம் அதிகமாக வைத்திருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது என்ன அப்படின்னா நூற்றி பதினைந்து நூற்றி பதினாறு அப்படின்னு சொல்லி ரெண்டு அத்தியாயங்களை அவர் அதிகமாக வைத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ இபன் மசூத் அவர்களுடைய குரானை குறித்த அந்த ரெண்டு அத்தியாயத்தையும் அவர் வந்து ஃபாத்திகா எல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆங்காங்கே தரவுகள் இருக்கிறது குறிப்பாக ஒரு அத்தியாயம் அந்த ரெண்டு அத்தியாயத்தை குறித்து கருத்து முரண்பாடுகளை நாம் வாசிக்கும் போது புகாரிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டு அத்தியாயங்களை குறித்த கருத்து முரண்பாடுகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி இதோடு முடிந்ததா இன்னும் நிறைய வசனங்கள் குரானிலிருந்து விடுபட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கிற செய்தியா உதாரணத்துக்கு முஸ்லீம் அதீசிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆதாமின் மகனுடைய வயிற்றை சவக்குடியில் மண்ணைத்தவர் வேறெதும் நிரப்பாது என்னும் வசனத்தை நான் நினைவு வைத்துள்ளேன் மேலும் மற்றொரு அத்தியாயத்தும் நாங்கள் ஓதி வந்தோம் இறை தொடங்கும் அத்தியாயங்களில் ஒன்று நிகராகவே நாங்கள் கருதினோம் அந்த அத்தியாயத்தையும் நான் மறக்க செய்யப்பட்டு விட்டேன் ஆயினும் அதில் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாத பிறகு சொல்வீர்களாயின் அது உங்களுக்கு எதிரான சாட்சியாக உங்கள் கழுத்துகளின் மீது எழுதப்படும் பின்னர் மறுமை நாளில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றும் வசனத்தை நான் நினைவில் வைத்துள்ளேன் அப்படின்னு இங்கே ஒரு சகாபி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவர் வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு இணையான ஒரு வசனத்தை நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தோம் பல வசனம் அதில் மறந்துருச்சு எங்களுக்கு ஆனால் ஒரு வசனம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு வசனத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வசனம் குரானிலே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்தபடியாக யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை ஆயிஷா அவர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஆயிஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அதீசில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி வாசிக்கிறோம் அவர் சொல்கிறாங்க குறிப்பிட்ட பத்து தடவைகள் பால் அருந்தினால் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் அருளப்பட்டிருந்தது பின்னர் பத்து தடவைகள் என்று குறிப்பிட்ட ஐந்து தடவைகள் என்று மாற்றப்பட்டு விட்டது இந்த வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் தான் அல்லாவின் தூதர் அவர்கள் இறந்தார்கள் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாவின் தூதர் மறிக்கும் போது குரான்ல அஞ்சு தடவை பால் குடித்தால் தான் அந்த தாய் பிள்ளை உறவு ஏற்படும்ங்கிற வசனம் குரான்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா அவங்க சொல்றாங்க ஆனால் அந்த வசனமும் இன்றைக்கு குரானில் இருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் மிக முக்கியமான செய்தி இந்த கல்லெறிதல் மற்றும் வயது வந்தவர்கள் பால் குடித்த சம்பவம் என்னவென்றால் இது ஒரு தாளில் நான் எழுதி வைத்து கட்டில் வைத்திருந்தோம் அல்லாவின் தூதர் இறந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் அந்த துக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஆடு புகுந்து அந்த தாள்களை விட்டது அப்படின்னு சொல்லி சுனன் இபுனு மாஜா அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது அதிசலே பதியப்பட்டிருக்கிறது அப்போ குரானுடைய மிக முக்கியமான பகுதிகளை அதாவது மேன்ஸ்கிரிப்டை ஆடு தின்றுவிட்டது அப்படின்னு சொல்லி அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது இங்கே ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைது பின் சாபித் என்கிற இருபது வயது அந்த இளைஞர் தொகுத்த அந்த குரான் வந்து குறைவுபட்டது அது குறைந்த தரமுடையது என்பதற்கு முதல் சாட்சியே அவர்தான் யார் தொகுத்தாரோ அவரே சொல்லுகிறார் நான் குரான்லே வசனத்தை விட்டு தான் தொகுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார் ரெண்டாவது அவருக்கு சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் அப்படின்னு பார்க்குறோம் கலீஃபா உஸ்மான் அவர்கள் இவர் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்து ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தொகுக்கும் போது கூட அதே ஜயது பின் சாபித் அனுபவம் பெற்றவராக இருக்கும்போது கூட அவரை மட்டுமே நம்பி விடாமல் அவரோடு கூட மூன்று குறைசியரை அவரோடு கூட நியமித்து அவர்களுடைய மொழி வழக்கத்தின்படி தான் குரானை பதிவு செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இபுனு மசூத் அவர்கள் ஜயது பின் சாபித் அவர்களுடைய குரானை நிராகரித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் அவர் ஒரு குரான் வைத்திருந்தார் அதுக்கு பின்பாக உஸ்மான் அவர்களால் மிரட்டி பணியை வைக்கப்பட்டு அந்த குரான் வாங்கி எரிக்கப்பட்டது அந்த குரானும் எரித்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் சரி இந்த ஜயது பின் ஜாபித் தொகுத்து அந்த முதல் குரான் தான் வைத்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் மர்வான் பின் அக்கம் அப்படிங்கிறவர் வந்து எரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம் இப்போது இபுன் மசூத் அவர்கள் அவர்களும் இந்த ஜயது பின் ஜாபித் அவருடைய குரானை குறை உள்ளதுங்கிறாரு அதுக்கு பிறகு உமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கலிஃபா மிக முக்கியமான கலிஃபா உமர் பின் அல்கத்தாப் அவர்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த குரானில் வந்து வசனம் விடுபட்டிருக்கு அப்படிங்கிற அவர் ஆரோக்கியமெண்ட் அவர் வைக்கிறாரு அது கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் குரான்ல அந்த வசனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது இப்படி குரான்லேருந்து ரெண்டு அத்தியாயங்கள் காணாமல் போயிருக்கிறது வசனங்கள் காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மிக முக்கிய சகாபிகள் பதிவு செய்து வைத்திருக்கிற ஹதீசுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இன்றைக்கு இருக்கிற குரான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி மூலமாக இன்னும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் காட் YOU